ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வேரியன் சேனல். என்னோடய பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சவுத் கொரியா மூவி காங்கிரேட் யூட்டோப்பியா மூவி, ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த மூவி பார்க்கலாமா, இந்த மூவியில் என்ன சொல்ல வராங்க, ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரேட் யூட்டோப்பியா மூவி 2023 சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த மூவியோட ரெண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் கைஸ், சரிங்களா. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாமே நொறுங்கி உளுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 103 அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் அதில் நிலையாக இருக்குது, அதில் இருக்கிற மக்களை வந்து சேஃபாக இருக்காங்க. ஸோ திடீர்னு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நொறுங்கி போயிருக்கும் நிலநடுக்கம் வந்து. அதில் சில பேர் தப்பிச்சவங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வெளியாளுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு தருத்துறானுங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து இவங்க சம்மந்தமான ஆனானுங்களா, இல்லை ஒன்றா கூடனானுங்களா, இல்லை ரெண்டு பேர் டீமாக அச்சுக்கினானுங்களா, இதுதான் பெரிய தலைவலி. இதில் வந்து மனித நேயன்னு காட்டுறாங்க. ஸோ படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவோம். தமிழ் டப்பிங் ஓகே, நல்லா இருக்குது. அண்டு வந்து இது பொறுமையாக இருக்கணும். இது வந்து நமக்கு ஏற்ற போல எடுக்கல படம், இது வந்து சவுத் கொரியா மக்களுக்காக எடுத்த படம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நின்னடுக்கம் வந்துச்சுன்னா அந்த எப்படி சுச்சுவேஷன் சமாளிக்கணும், மக்கள்லாம் ஒன்றா இருக்கணும் சொல்லி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். இதில் வந்து சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும். ரெண்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடுலாம் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து மக்களுக்கு வராங்களே பார்த்திங்களா, அவங்கள வந்து சாப்பாடு தரணும். அதனால் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு மக்கள் வந்து விட மாட்டாங்க. ஸோ கடைசியில் வந்து என்ன தான் நடந்துன்னு நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போவோம். இதில் என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பூகம்ப நிலநடுக்கம் வந்தாலும் மக்கள் ஒன்றா இருக்கும்னு சொல்லி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ரெண்டு டீமும் அச்சுக்குது, சவுத் கொரியா மக்களுக்கே சப்போர்ட்டு கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா உள்ளேக்கிற மக்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. இதில் வந்து படத்தில் வந்து இராணுவம் எவனுமே காணும், இதில் எங்கே தான் போய் சேர்த்தானுங்கன்னு தெரில. ஸோ ஓரளவுக்கு இந்த படம் வந்து சவுத் கொரியா மக்களுக்கு மட்டும்தான் புரியும், நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு புரியலன்னா. படம் பார்த்துட்டேன், நான் ட்ரைலர் பார்த்தேன், கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது, வீடியோ இருக்குது, பூகம்ப படம் நல்லா இருக்கும், நல்லா தப்பிச்சிருப்பாங்க அப்படிலாம் நான் யோசிச்சு கற்பனை பண்ணி பார்த்தா படம் வந்து ரொம்ப போர் அடிக்குது. இது வந்து ட்ராமா படம், அதனால் வந்து இந்த படத்துக்கு பார்க்கறதுக்குள்ள நான் இன்னொரு படம் போட்டிருக்கேன், அதே தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இருக்கும், அதில் வந்து தண்ணி எல்லாமே கொடுப்பானுங்க. நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு. அது பேட் லேண்டு அண்டர் நினைக்கிறேன் அந்த படம், தரமான படம், ஒரு நல்ல ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த படம் வந்து சுத்தமாக ஸ்லோவாக போவோம், அச்சுப்பானுங்க சாப்பாடுக்கு பஞ்சம், கொடுமையாக இருக்கும் அந்த படம், சரிங்களா. பார்க்கறது தானே பாருங்கள், உங்களோட இஷ்டம். என்னோடய கருத்து நான் சொல்லிட்டேன். படம் வந்து 1 ஹவர் கொடுத்துருக்கலாம், 2 ஹவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது, வெளியேகிற மக்கள்லாம் அந்த குளிரில் சாவரானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, நிறைய டீட்டெயில் இருக்குது, சரிங்களா. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ், சரிங்களா. நான் வந்து பர்சனலாக வந்து எந்த படத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை பார்க்குறது ஈஸி, அதனால் வந்து எந்த படத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துருவேன், பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தை பற்றி நான் என்ன குறையும் சொல்ல மாட்டேன், சரிங்களா. பார்க்குறவங்க பாருங்கள், ஸ்லோவாக போவோம் படம், ட்ராமா படம். ஸோ கடைசிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவான நீட்டாக ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அதில் ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ அதான் சொல்ல வரேன், சரிங்களா. சரி, கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சரிங்களா. அந்த படத்தில் இருக்கிறது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், சரிங்களா. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய் பாய்.